காங்கிரஸ் கட்சி ஒரு பஞ்சரான பேருந்து எனவும் அந்த பஞ்சரான பேருந்துக்கு 80 வயதான மல்லிகார்ஜுன கார்கேவை ஓட்டுநர் இருக்கையில் அமர்த்தியுள்ளதாகவும் பாஜக விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே பொறுப்பேற்றுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கர்நாடக மாநில பாஜக அமைச்சர் அசோகா, காங்கிரஸ் கட்சி ஒரு பஞ்சரான பேருந்து எனவும் அந்த பஞ்சரான பேருந்துக்கு 80 வயதான மல்லிகார்ஜுன கார்கேவை ஓட்டுநர் இருக்கையில் அமர்த்தியுள்ளதாகவும் விமர்சித்தார். ஓட்டுநர் இருக்கைக்கு பின்னால் சோனியா காந்தி இருப்பார் எனவும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டு இருந்தாலும் அவர் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தான் என கிண்டலாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி ஒரு கம்பெனி எனவும் ராகுல் காந்தி பாத யாத்திரை என்ற பெயரில் நாடகம் ஆடினால் சட்டசபை தேர்தலுக்காக சித்தராமையா நாடகம் ஆடுவதாகவும் கூறினார். 60 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சியினர் தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு என்ன செய்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ள பாஜக அமைச்சர் அசோகா, கர்நாடகத்தில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என கனவு காண்பதாகவும் மூழ்கிக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் கனவு ஒருபோதும் பலிக்காது எனவும் தெரிவித்தாா்.